புனித ஜோசப் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஜவஹர் நகர். 1000 கோயில்கள் கட்டுவதை விட ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவது சிறந்தது என்பது பாரதியார் கூற்று. ஆம், கல்வி சேவை என்பது உலகில் மிகச்சிறந்த சேவை என்பதை கருத்தில் கொண்டு உயர்ந்த நோக்கோடு ஏழை எளிய மாணவிகள் கல்வி அறிவு பெற அமலவை சகோதரிகளால் 1973 தொடங்கப்பட்டதுதான் இந்த பள்ளி. 1975 உயர்நிலை பள்ளியாக உயர்ந்து 1985 மேல்நிலை பள்ளியாக தடம் பதித்து தொடர்ந்து வெற்றி நடை போட்டு வருகிறது. பெண் குழந்தைகளின் வாழ்வில் கல்வி ஒளியேற்ற கலங்கரை தீபமாய் உண்மை ஒளிர அன்பு மலர என்ற விருது வாக்கினை தனது உயரிய குறிக்கோளாக கொண்டு எம் பள்ளியை நாடி வருபவர்கள் மிக குறைந்த மதிப்பெண் பெற்றுள்ள மாணவிகள் என்றாலும் அன்போடு அரவணைத்து உடல் ஊனமுற்றவர்கள் மனநலம் குன்றியவர்களையும் இருகரம் விரித்து தோழமை காட்டி ஜாதி மத இன வேறுபாடு இன்றி கடந்த 46 தண்ணீர் இல்லா சேவையை தாராளமாய் ஆற்றி வருகிறது. இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்களே, பல்வேறு கிராமங்களில் இருந்து படிப்பு வாசனை இல்லாத குடும்ப சூழ்நிலைகளிலும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களில் இருந்தும் பல்வேறு விடுதிகள் அனாதை இல்லங்களில் இருந்து வரும் மாணவிகளே அதிகம். இம்மாணவிகளின் கல்வி தரத்தை உயர்த்த ஆக்கப்பூர்வமான பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நன்மையினை நாடுபவர் நானிலத்தையே நயப்படுத்துபவர், உண்மையினை உரைப்பவர் உலகமே உதிக்கச் செய்பவர் என்பதை உணர்த்தும் வகையில் ஏட்டுக் கல்வியோடு மறைக்கல்வி, நன்னெறி மற்றும் மாணவிகளின் திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் பல்வேறு கலைகளிலும் கராத்தே, சிலம்பம், பரதம், சதுரங்க விளையாட்டு பல்வேறு விளையாட்டுகளில் மாணவிகளை பயிற்றுவிக்கின்றனர். முடியும் என்றால் முடியும், அது உண்மை. முயற்சிகள் தொடர்ந்தால் முடியும், வெற்றியின் விடியல் தொடரும், அது வியர்வையில் விலாசம் எழுதும் என்ற நம்பிக்கை வரிகளுக்கு ஏற்ப பெற்றவர் சுமந்த கனவு முதுகில் புத்தக சுமையால் இன்ஜினியர், டாக்டர், பைலட் என்று பல துறைகளிலும் சாதனை படைத்தவர்கள் எம் பள்ளி மாணவிகள். 2014-2015 இதற்கு முத்தாரிப்பாய் எம் முத்துவேணி என்ற மாணவி மாநில அளவில் 10 599 மதிப்பெண்களுடன் முதலிடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தது பாராட்டுக்குரியது. படிப்பறிவு அற்ற ஏழை குடும்பத்தை சார்ந்த மாணவி என்பது எம் பள்ளிக்கு கிடைத்த பெருமையே. இவளை போல் பல துறைகளிலும் எம் மாணவிகள் சாதனை படைத்து வருவதில் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. ஆசிரியர் பணி ஓர் அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்பதற்கு இணங்க அர்ப்பண உணர்வோடு பணிபுரிபவர்கள் எம் ஆசிரியர்கள். ஓர் ஆசிரியராக இருப்பவர் மாணவர்களுக்கு வழிகாட்டியாக மட்டுமல்லாமல் எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை வாழ்பவராக இருந்தால் மட்டுமே மாணவர்களை நன்முறையில் உருவாக்க முடியும் என்ற சீரிய சிந்தனையோடு எம் மாணவிகளின் உடல் நலனிலும் பாதுகாப்பிலும் மிகுந்த அக்கறையுடன் செயல்படுபவர்கள் எம் ஆசிரியர்கள் என்பதில் பெருமிதம் அடைகிறேன். ஏறு போன்ற நடையினாய் நோய்களற்ற உடலினாய் வா என்ற பாரதி கூற்றை மெய்ப்பிக்கும் வண்ணம் எம் பள்ளி மாணவிகள் விளையாட்டிலும் சளைத்தவர்கள் அல்ல. 2010-2011 கல்வியாண்டில் எஸ் செபஸ்தியான் என்ற மாணவி ஹாக்கியில் தேசிய அளவில் பங்கு பெற்று இந்திய அணியில் இடம்பெற்றாள். 2018-19 கல்வியாண்டில் ஏ ஜோதிகா என்ற மாணவி தேசிய அளவில் எரிபந்து போட்டியில் பங்கு பெற்றாள். ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்து வருகின்றனர். இந்த கல்வியாண்டில் மொத்த மாணவிகளின் எண்ணிக்கை 1075, அனுபவமிக்க ஆசிரியர்களின் எண்ணிக்கை 40. மேலும் மாணவிகளிடையே ஆளுமைத்தன்மை, குழு உணர்வு, தேசப்பற்று, சேமிப்பு, இறை அனுபவம் போன்ற கல்வி என்னும் உயர் செல்வத்தை அள்ளிக்கொள்ள அனைவரும் ஆர்வமாய் வாரிய மாணவிகளே, புனித ஜோசப் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிவு கல்வி மட்டுமல்லாது ஆன்மீக கல்வியும் மனித நேயமும் கலை பண்பாடுகளும் கற்றுத்தருகின்றன. உயர் கல்விக்கு உன்னத உறைவிடம், ஒழுக்க கல்விக்கு உயர்ந்த கலைக்கூடம், இயற்கை எழிலுடன் அமைந்த சோலை வனம், அண்டி வந்தவர்களை அடைக்கலம் தரும் அமுதக்கூடம், பார்சிறக்க புகழ்ந்த பள்ளிக்கூடம், ஜபத்தால் உயர்ந்த புனித கூடம், ஆன்றோர்களை சான்றோர்களை ஆளுமையில் வளர்க்கும் அன்பு கூடம், வீராங்கனைகளை வெற்றி மேடை ஏற்றி தேசிய அளவில் வெற்றி கண்ட பெருமை மிக்க பள்ளியை பெருமிதத்தோடு வாழ்த்தி 1000
பல சாதனைகளை புரிய வாழ்த்துகிறேன்.